இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க எங்கள் ஆட்சியை போச்சு. இல்லைன்னா நாங்கள் நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்தில் வந்து நாளாக தோக்குறாள் நாளாக நான் மனந்திறந்து சொல்கிறேன். இதுவரில் சொல்ல நீங்கள் கேள்வி கேட்டு தான் சொல்கிறேன். 25 வருஷம் முடிசூடாக மன்னனாக ராயபுரத்தில் இருந்தேன். நான் தோல்வி என்பதே அறியாதவனாக இருந்தேன். நான் யாரால் தோத்தேன்? பிஜேபியால் தான் தோத்தேன். பிஜேபி இல்லைன்னா நாளாக நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்கேன். யாரு பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில் ராயபுரத்தில் 40,000 சிறுபான்மையின மக்கள், 40,000 ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள். எம்எல்ஏ கோபம் கிடையாது, எம்எல்ஏந்தும் கோபம் கிடையாது. அப்போவே எங்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க சார், பிஜேபி கழட்டி விட்டு வந்துடுறேன். நான் சொன்னேன், வேஸ்ட் லக்கேஜ் தான், வேறு என்ன பண்ணுறது, சமயம் வரும்போது கழட்டி விட்ரு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டேன். அதேமாரி நேரம் வந்தது கழட்டி விட்டாச்சு. அது வேஸ்ட் லக்கேஜ், இனிமேல் தேவையில்லை. அந்த பெட்டி வந்து ஓடாத பெட்டி, ஓடாத வண்டி, பழைய மோட்டர் சைக்கிள், பழைய மோட்டர் சைக்கிள் அது, அது வந்து வேஸ்ட். அது இல்லைன்னா நான் பிஜேபி இல்லைன்னா நானும் ஜெயிச்சிருக்கேன். கிடையாது 40,000 ஓட்டில் ஜெயிச்சிருப்பேன் நான். அப்படியே வந்து இப்போ பிஜேபி இருந்தனால என்னாச்சுன்னா, நான் ஜீரோலேருந்து நான் ஓடுறேன். அவங்க வந்து இப்போ டிஎம்கே வந்து 40லேருந்து ஓடுறாங்க. அப்போ யார் முன்னாடி போவா? இதுதான் காரணம். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 2019லேயும் சரி 2021லேயும் சரி நாங்கள் தோத்தது பிஜேபியால்